ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தர்மபுரி பொண்ணு யூடியூப் சேனல். ஓகே, நீங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒமானில் வந்து சில விஷயம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து க்ரூட் ஆயில் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபிஷ்ஷு, அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் வந்து நம்ம ஊரில் ஃபேமஸாக இருக்க ஒரு விஷயம் வந்து இங்கேயும் ஃபேமஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வா. அந்த அல்வாவை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒமானி அல்வா. ஒமான்ல இருக்கிறதுனால ஒமானி அல்வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஊர் அல்வாவுக்கும் இந்த ஊர் அல்வாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. நம்ம ஊர் அல்வா நம்ம ஊர் அல்வா தான், இது பாத்தீங்கன்னா ஒமானி அல்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த அல்வா பாத்தீங்கன்னா நிறைய டைப்ல இருக்கு. நிறைய டைப்னா நம்ம எதை வச்சு சொல்றோம்னா, நிறைய எசன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எசன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அது நிறைய டைப்ல இருக்கு. இதுல மெயினா இந்த விஷயம் நான் வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நிறைய பேர் தெரிஞ்சிருமா தெரியல, அல்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அல்வா இங்க வந்து செய்வாங்க. இது எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, நானும் இங்கே வந்து தான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, மீட்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அல்வா செஞ்சுருக்காங்க. இன்னொன்று இந்த அத்திப்பழம், அப்புறம் இந்த சாஃப்ரன், இது குங்கும பூலாம் இருக்குல்ல அது, அப்புறம் வந்து நிறைய சொல்கிறாங்க, நிறையா வந்து டைப்பில் வந்து அல்வா கிடைக்கும் இங்கே. இந்த அல்வா வந்து இங்கே எதனால் ஃபேமஸ் ஆச்சு, எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனோட ஹிஸ்ட்ரியாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஒமானி அல்வா வந்து எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1950 இந்த நாட்டை சேர்ந்த ஒரு ஒமானி வந்து வேற வேற கண்ட்ரில, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரில போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ஆப்பிரிக்கால வந்து தான்சானியா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு பக்கம் ஜான்சிபார் அப்படின்ற ஒரு தீவு இருந்திருக்கு. அந்த தீவுல வந்து இந்த நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்க வந்து அல்வா செஞ்சு வித்துட்டு இருந்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸாவும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரு அந்த அந்த இடத்துல இருக்கவங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிச்சு போயிட்டு, அந்த அவரோட பேரே பாத்தீங்கன்னா அல்வா ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டவே வந்து அல்வா ஹோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாமா. அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த அல்வா அப்படின்ற ஒரு ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் 1970 வந்து திரு சுல்தான் கபூஸ் வந்து அவர் அந்த பவர்ல வந்ததுக்கு அப்புறம் மற்ற நாட்டுல இருக்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து நீங்க இங்கேயே வந்து நீங்க பிசினஸ் பண்ணலாம், நீங்க இங்கேயே வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காரு. அதனால வந்து அவரும் வந்து ஆப்பிரிக்கால இருந்து இதே நாட்டுக்கு வந்துட்டு அங்க செஞ்சு அதே பிசினஸ் வந்து அவர் இங்கேயும் செஞ்சிருக்காரு. அல்வாலாம் வந்து ரெடி பண்ணி எல்லாம் வித்துட்டு இருந்திருக்காரு. அப்போ இங்க இருக்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த அல்வா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனால அவர் வந்து அந்த பிசினஸாவே இங்க ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காரு. அந்த அது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவ்வளவு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த அல்வா அந்த ஸ்வீட்டே பாத்தீங்கன்னா. ஆக்சுவலா இந்த இப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்வீட் அப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா அல்வாவும் ஒண்ணுதாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. இந்த எந்த அளவுக்கு வந்து இது ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி சொல்லலாம், ஒரு வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், எதுக்குமே பார்த்தீங்கன்னா அல்வா இல்லாமல் அவங்களோட ஃபெஸ்டிவலே நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன ஷாப் நீங்கள் வெளியில் எங்கே கடைக்கு போனீங்கன்னா, ஒரு ஒமானி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை பார்த்துட்டோம்னா அந்த கடைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அல்வா, அவங்க கிட்ட ஒரு 3 டைப் ஆஃப் அல்வாவாவது வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. சின்ன சின்ன கப்பில் அல்வா வச்சுருப்பாங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காவா அப்படின்னு சொல், காவா அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒமானி டீங்க, ஒமானி டீயும் இந்த அல்வாவும் பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்புக்கும் முன்னாடியுமே இந்த இடத்துல கிடைக்கும். அவங்களோட ஹோட்டலில் ஹோட்டலில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அங்கேயும் கிடைக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மீட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து அல்வா செய்வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தல. சரி, நாங்களும் நிறைய டைம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். நிறைய டைப்ல அப்பப்போ போறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அல்வா வந்து டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக அல்வா வாங்க போல, அல்வா வாங்கணும்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டார் ஒரு இங்க இருக்கவர். அதனால நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம். உங்களுக்கும் அங்கே போயிட்டு இந்த ஷாப் எப்படி இருக்கு, இங்கே வந்து எப்படி நம்மளை வந்து இந்த அல்வா வாங்கும் போது நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க, அங்கே எவ்வளோ ரேட்டு, அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். Thank you.
போயிட்டு அதனோட அல்வாலாம் வந்து டேஸ்ட் பண்ணலாம், என்ன அல்வா வாங்கலாம்னு சொல்லிட்டு டிசைடும் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அல்வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அல்வா அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து நமக்கு அதோட ஸ்வீட் நேம் பார்த்தீங்கன்னா அல்வா, அது மட்டும்தான் நம்ம வந்து அல்வா அல்வான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே அரபியில் பார்த்தீங்கன்னா அல்வானாவே வந்து ஸ்வீட்டு தான். ஆக்சுவலாக அந்த அதனுடைய நேம் எல்லாம் வந்து அல்வா அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு டைப்ல வந்து நமக்கு அல்வா கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒரு ஒரு அல்வா எடுத்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வேணும்ன்றத வந்து நம்ம இவங்க கிட்ட இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு சொல்லி வாங்கலாம். நம்ம கிட்ட சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் காவா, ஒமானி டீன்னு சொன்னல அதுதான். நம்ம இங்கே இருந்து நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வச்சுருக்காங்க. டேஸ்ட் பண்ணிட்டு வாங்கணும், சும்மா டேஸ்ட் பண்ணிட்டு மட்டும் போயிடுறோம். அதே மாதிரி நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் நம்ம ஒரு இதை அல்வா டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் அதே நம்ம யூஸ் பண்ண இன்னொரு ஸ்பூன்ல அதே ஸ்பூன்ல வந்து நம்ம இன்னொரு அல்வாவும் டேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நீ வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா டேஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப இதை டேஸ்ட் பண்ணோமா, இது மறுபடியும் நம்ம வந்து வேற ஸ்பூன் எடுத்துதான் நம்ம வேற அல்வா டேஸ்ட் பண்ணும். ஆக்சுவலா இதுவும் சூப்பராக தான் இருக்கு. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச அல்வா வந்து நம்ம வாங்கிட்டோம். ஒவ்வொரு அல்வாவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கிறது தான். ஓகே, நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.